லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை நம்மளால் ஈஸியாக ஈர்க்க முடியும் அப்படிங்கிறத நிறைய பேர் பிலீவ் பண்ணுறீங்க. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணி எதை வேணாலும் அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்னு பிலீவ் பண்ணக்கூடிய மக்கள்கிட்ட நான் ஒரு க்வெஸ்டினை கேட்டேன். எப்படி எதை பேஸ் பண்ணி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் இயங்குது, எதை வச்சு நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், வைப்ரேஷன்ஸ், எனர்ஜி, பாசிட்டிவ் வைப்ரேஷன், நெகட்டிவ் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லி பலரும் பலருக்கு புரிஞ்ச மாதிரியான விதத்தில் சொல்கிறாங்க. ஆனால் யார்கிட்டையுமே ஒரு கிளியரான பதில் அப்படின்னு இப்போ வரைக்கும் நான் கேட்டதே இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், அரசல் புரிசலாக லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச் அப்படின்னு சொல்லப்படுற நிறைய பேர் வந்து ஆளாளுக்கு அவங்களுக்கு புரிஞ்ச வாக்கில் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அதையும் அவங்க நம்புகிறாங்க. ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் வைப்ரேஷன், ஃபீலிங்ஸ், எனர்ஜி, இது எல்லாத்தையும் தாண்டி வேற எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது மனிதர்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவுக்கு ரொம்ப ரொம்ப முதல் முக்கியமான ஒன்று உங்களுடைய மனம் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு சரியாக தெரியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, மனதை பற்றி பேசுகிறோன்னே ஸ்கிப் பண்ணாதீங்க. மனதிற்கும் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கும் தான் கனெக்டிவிட்டி இருக்குது. லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி மட்டுமே நான் தெரிஞ்சுப்பேன், லா ஆஃப் அட்ராக்ஷனை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு மட்டும் நான் தெரிஞ்சுப்பேன், ஆனால் நான் மனசை பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லையே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ரொம்ப ரொம்ப மூட நம்பிக்கைக்குள்ளே நீங்கள் மூழ்கி போயிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். மனம் இல்லாமல் லா ஆஃப் அட்ராக்ஷன் இல்லை, மனம் இல்லாமல் வைப்ரேஷன்ஸ் இல்லை, மனம் இல்லாமல் எனர்ஜி ஃபார்ம் ஆகாது. ஸோ மனதை பற்றி சரியான புரிதல் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, இந்த பதிவில் லா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்தி காதல், வேலை, பணம், புகழ் இதை எல்லாத்தையும் அடையிறதுக்கு முதல் முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய மனம், ஆழ்மனம், வெளிமனம், இதை எப்படி பயன்படுத்தணும், இது என்ன மாதிரியான வேலையெல்லாம் பார்க்குது, இந்த ஆழ்மனதுடைய கேரக்டர் என்ன, வெளிமனதுடைய கேரக்டர் என்ன, இதை எப்படி சரியாக பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானதை எப்படி ஈர்க்கலாம் அப்படிங்கிறத எல்லாத்தையும் இந்த வீடியோ பதிவின் மூலமாக பார்க்கலாம். உங்களுடைய மனம், அதாவது ஆழ்மனம், வெளிமனம், இதை நீங்கள் சரியாக புரிஞ்சிக்கிட்டா மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் மிக எளிமையாக என்னால் இதை ஈர்க்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையே பிறக்கும். ஒரு சராசரி மனுஷனுக்கு 34,000 எமோஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு புகழ்பெற்ற டாக்டர் ராபர்ட் ப்ளூச்சிக் சொல்கிறாரு. சரி, இந்த 34,000 எமோஷன்ஸ் உண்டு இல்லையா, இந்த 34,000 எமோஷன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மனம்தான். அப்போது இந்த மனம்தானே உலகத்திலேயே மிக மிக விலைமதிப்பற்றது. இவ்வளவு வேல்யூபிளான உங்களுடைய மனம் யார், இந்த மனம் அப்படிங்கிறவன் யார், இவனுடைய கேரக்டர் என்ன, இவனால் எதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு கொடுக்க முடியும், ஏன் இவனை விலைமதிப்பற்றவன் அப்படின்னு நான் சொல்கிறேன், இவனால் அப்படி நமக்கு என்ன வாண்டட் இருக்குது அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே முழு டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவின் மூலமாக தான் பார்க்க போகிறோம். உங்களுடைய மனம் அது உங்கள் கிட்ட தான் இருக்குது. விலைமதிப்பற்றது அப்படின்னு சொன்ன உடனே இவன் யாராக இருப்பான், எங்கே இருப்பான், உடனே அதை போயிட்டு அடைஞ்சிடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இதற்காக நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக தேடினாலும் சரி, அல்லது சயின்டிஃபிக்காக தேடினாலும் சரி, அவன் எங்கேயுமே கிடைக்க மாட்டான். மனம் அப்படிங்கிறவனை நீங்கள் எங்கேயும் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மனம் அப்படிங்கிறவன் உங்கள் கிட்ட தான் இருக்கான். இந்த மனம்தான் உங்களுக்கு ஆரோக்கியத்தை அழகாக்கி தரக்கூடியது. பொன், பொருள், செல்வம், காதல், புகழ், இப்படி எல்லாவற்றையும் உங்களுக்கு வாரி வழங்கக்கூடியவன் இவன் நம்மக்கிட்ட தான் இருக்கான். இவனை உங்களால் யூஸ் பண்ண முடியும். எப்படி நான் யூஸ் பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா, அரைகுறையான புரிதலோட இவனை உங்களால் யூஸ் பண்ண முடியாது. இவனை அரைகுறையான புரிதலோட உங்களால் யூஸ் பண்ண முடியாது. இவனை பற்றி சரியான புரிதலோட மட்டும்தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். நல்லா பாருங்கள், உங்களுக்குள்ள தான் உங்கள் வாழ்க்கைக்கு எதெல்லாம் தேவையோ அதை எல்லாத்தையும் ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒருத்தன் இருக்கான். ஆனால்
அவனை உங்களால் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவனை பற்றி சரியான புரிதல் யாருக்கு இருக்கோ அவங்களால மட்டும்தான் அவனை யூஸ் பண்ண முடியும். சரி, இந்த ஆழ்மனம் வெளிமனம் இந்த ரெண்டையும் சரியாக புரிஞ்சுக்கிட்டா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அற்புத சக்திகள் கிடைக்கும். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த அற்புத சக்திகள் அத்தனையுமே உங்களுக்கு ஆழ்மனம் வெளிமனம் இவங்க ரெண்டு பேருடைய கேரக்டரையும் தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த அற்புத சக்தி உங்களுக்கு சொந்தமாகும். இந்த மனதிற்கு இரண்டு நிலை உண்டு, ஒன்று ஆழ்மனம், இன்னொன்று வெளிமனம். ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னா வெளிமனதுடைய பெயர் கான்ஷியஸ் மைண்டு, ஆழ்மனதின் பெயர் சப்கான்ஷியஸ் மைண்டு. இதை இன்னும் சயின்டிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா ஆப்ஜெக்டிவ் மைண்ட், சப்ஜெக்டிவ் மைண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம எல்லாருமே ரொம்ப அழகாக ரொம்ப திறமையாக சிந்திக்கிறோம் இல்லையா? இந்த சிந்திக்கக்கூடிய திறன் யார் கொடுக்குறா அப்படின்னு சொன்னால் வெளிமனம் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்ஷியஸ் மைண்டு தான் கொடுக்குறாங்க. ஒரு சிந்தனையை உருவாக்குறது நம்மளுடைய கான்ஷியஸ் மைண்டு. அந்த சிந்தனையை உருவாக்கி அதை ஆள் மனசு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சப்கான்ஷியஸ் மைண்டு கிட்ட நம்மளுடைய வெளிமனமானது கொண்டுட்டு போய் டெலிவரி பண்ணும். அப்போது சப்கான்ஷியஸ் மைண்ட் கான்ஷியஸ் மைண்டு கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு அந்த சிந்தனையை நம்ம வாழ்க்கையாகவே மாறும். ஆனால் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் பாருங்க, வழக்கமான சிந்தனைகள் தான் சப்கான்ஷியஸ்க்குள்ளே நுழையும். ஏதேதோ நம்ம சிந்திப்போம், அதுக்கெல்லாம் நம்ம பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டோம். ஆனால் சில சிந்தனைகளை மட்டும் ரிப்பீட்டடாக நாம் யோசிப்போம், அதாவது ரிப்பீட்டட் தாட்ஸாக இருக்கும். ஸோ வழக்கமான சிந்தனை அப்படின்னா ரிப்பீட்டட் தாட்ஸ். ஸோ ரிப்பீட்டடாக நம்மளுடைய மூளையானது வெளி மனமானது ஒரே விஷயத்தை சிந்திச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அதுதான் சப்கான்ஷியஸ்க்கு போயிட்டு டெலிவரி ஆகும். அப்போது ரிப்பீட்டட் தாட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வழக்கமான சிந்தனையை ஆழ்மனம் தனக்குள்ளே வாங்கிக்கிட்டு அந்த ரிப்பீட்டட் தாட்டையே தனக்குள்ளே ஒரு ப்ரோக்ராமிங் சிஸ்டத்தை கிரியேட் பண்ணிக்கும். அதற்கு பிறகு அந்த வழக்கமான தாட் எதை பேஸ் பண்ணி இருக்கோ அதுவாகவே அது மாறிடும், அதற்காகவே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். உங்கள் ஆழ்மனம் உங்களுடைய உணர்ச்சிகளுடைய இருப்பிடம், நல்லா கவனிங்க, உங்களுடைய ஆழ்மனம்தான் உங்களுடைய உணர்ச்சிகளுடைய இருப்பிடம். இந்த ஆழ்மனம்தான் படைக்கும் மனம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் நான் நிறைய வீடியோஸில் ஆள் மனசை நான் கடவுளோடு ஒப்பிட்டிருப்பேன். கவனிச்சிருந்தீங்கன்னா நல்லா தெரியும், ஆழ்மனம்தான் உங்களுடைய கடவுள், ஆழ்மனம்தான் பிரபஞ்சம் அப்படின்னு நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். என் கிளாஸில் என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கூட இதை பற்றி விளக்கமாக நான் சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் உருவாகும், நான் நிறைய சிந்திச்சுக்கிட்டே இருக்கேனே, இது எல்லாமே ஆள் மனசுக்கு போய் ஸ்டோர் ஆகிடுமா, என் ஆள் மனசு அதையே ப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்குமா அப்படின்னு கேட்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரிப்பீட்டட் திங்ஸ் எதுவோ அது மட்டும்தான் நம்மளுடைய ஆள் மனசுக்கு போய் அது ஸ்டோர் ஆகும். நீங்கள் ரிப்பீட்டடாக எதை பற்றி யோசிச்சுட்ருக்கீங்களோ அந்த உணர்வு தான் உங்களுடைய ஆள் மனசுக்கு போய் ப்ரோக்ராம் ஆகும். ஆனால் நீங்கள் வந்தது போனதெல்லாம் யோசிச்சிங்க அப்படின்னா அதெல்லாம் நிறைவேறாது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு என் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்வாங்க, மேம் நான் பஸ்ஸில் போய்கிட்டு இருக்க பஸ்ஸு திடீர்னு கவுந்துருச்சுனா என்ன ஆகும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன், என் பஸ்ஸு ஒரு வேளை உண்மையாகவே கவுந்துருமா, என்னால் என் கூட பயணிக்கக்கூடிய பயணிகள் எல்லாரும் இறந்து போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்பாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே காமனான தாட்ஸ் தான், எல்லாருக்குள்ளேயுமே இது மாதிரிலாம் தோணும். எல்லாருக்குள்ளேயுமே நான் போய்கிட்டு இருக்கேன் விழுந்துருவனா அப்படின்னு தோணும், அவன் போயிட்டுருக்கானே அவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுமா அப்படின்னு தோணும். ஸோ இதெல்லாமே காமனான தாட்ஸ் தான். ஆனால் நீங்கள் எதற்கு உணர்வுகளை கொடுத்து ரிப்பீட்டடாக யோசிக்கிறீங்களோ அது மட்டும்தான் நடக்குமே ஒழிய சும்மா வர்றது போகிறது இதெல்லாமே நடந்துராது. அதுலேயும் உங்களுடைய கான்ஷியஸ் மைண்ட் இருக்கு இல்லையா, அதாவது வெளிமனம், இதனுடைய வேலையே சிந்திக்கிறது தான்.
சும்மா எல்லா விஷயத்தையுமே சிந்திச்சுட்டு தான் இருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு யோசிக்கும், 20 வருஷத்துக்கு பிறகு என்ன நடக்க போகுதுன்னு யோசிக்கும், இப்படியெல்லாம் ஆனால் நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு யோசிக்கும். இந்த மாதிரி பல விதமாக யோசிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு வெளிமனம் அப்படின்னு உருவாக்கப்பட்டிருக்கு. என்னடா நான் இவ்வளோ விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருக்கேனே, இதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணாலும் அது ஸ்டாப் ஆகாது. ஏன் அப்படின்னா அதனுடைய ப்ரோக்ராமிங் சிஸ்டமே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது தான், சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறதா. ஆனால் தேவையில்லாத சிந்தனைகள் ரிப்பீட்டடாக வந்தால் மட்டும்தான் அங்கே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். மற்றபடி ஒரு தடவை தான் ஒரு விஷயத்தை யோசிக்கிறீங்க, 2 தடவை தான் யோசிக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே விஷயத்தை சிந்தனை பண்ணி பயப்படுறீங்க, அலறிங்க அப்படின்னா அது மட்டும்தான் பிரச்சனைக்குரிய விஷயம். ஆனால் ஒரு சிந்தனைக்கு 1 தடவை தான் ரியாக்ட் பண்ணுறீங்க, 2 தடவை தான் ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் எந்த விதமான பிரச்சனைகளுமே கிடையாது. இந்த இடத்துல தான் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் ஆள் மனசில் ஒரு கருத்து பதிஞ்சிருச்சு, உங்களுடைய ஆள் மனம் ஒரு கருத்தை ஏற்றுக்கொண்டது அப்படின்னு சொன்னால் அது உடனே அந்த கருத்தை செயலாற்றுறதுக்காக வேலையை தொடங்கிடும். உங்களுடைய ஆள் மனசுக்கு இது நல்ல கருத்து, இது கெட்ட கருத்து, இதை நான் கொடுக்கணும், இதை நான் அவனுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு எதுவுமே தெரியாது. மூளைக்கிட்ட இருந்து, அதாவது உங்களுடைய வெளி மனசுக்கிட்ட இருந்து எந்த விதமான கருத்துகள், அதாவது நாம் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ரிப்பீட்டட் தாட்ஸ் எது வந்தாலும் அதை உடனே ஆள் மனம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அதை நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொன்றா கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இவன் நல்லவன், இவனுக்கு வந்து இந்த மாதிரி கெட்ட விஷயத்தெல்லாம் கொடுக்கக்கூடாது, இவன் கெட்டவன், இவனுக்கு நல்ல விஷயங்களை தான் கொடுக்கணும் அப்படின்னு உங்கள் ஆள் மனம் எதையுமே முடிவெடுக்காது. நான் இதை பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன். உங்களுடைய கான்ஷியஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உங்களுடைய வெளிமனம் தான் கேப்டன், உங்களுடைய ஆழ்மனம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சப்கான்ஷியஸ் மைண்டு தான் கப்பலுக்குள்ளே வேலை செஞ்சிட்ருக்கக்கூடிய வேலையாட்கள். அப்போ பாருங்கள், வேலையாட்கள் வேலை செஞ்சாதான் அந்த கப்பல் அங்கிருந்து நகரும். ஆனால் வேலையாட்களுக்கு வேலை மட்டும்தான் செய்ய தெரியும், ஒரு விஷயத்தை லீட் பண்ண தெரியாது. அப்போது வேலையாட்களுக்கு லீட் பண்ண தெரியாதுன்னா அவங்கள சூப்பர்வைசிங் பண்ணுறது யாருடைய வேலை? அந்த கப்பலுடைய கேப்டனுடைய வேலை. அந்த கேப்டன் தான் உங்களுடைய கான்ஷியஸ் மைண்ட். உங்களுடைய கான்ஷியஸ் மைண்டு தான் என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், எங்கே போகலாம், அடுத்தது என்ன செய்யலாம் அப்படிங்கிறத ரொம்ப டீப் அண்ட் டெப்த்தாக சிந்திக்கும். அப்படி சிந்திச்சு ஒரு விஷயத்துக்கு கன்க்ளூஷனுக்கு வந்து நிற்கும். அந்த கன்க்ளூஷனுக்கு வந்ததுக்கு பிறகு அதையே இன்னும் பல முறை அலசி ஆராயும். ஏன்னா என் வாழ்க்கைக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா, நான் இந்த பாதையில் போயிட்டுருக்கனே சரியாக தான் போகிறேனா இல்லை தப்பாக போயிடுவேனா அப்படின்னு பயங்கரமான குழப்பத்திற்கு ஆளாக்கப்படும் உங்களுடைய வெளிமனம். அப்போது உங்களுடைய வெளிமனம் அப்படியே உட்கார்ந்துராது, அது தனக்குள்ளே போராடி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடும். அந்த கன்க்ளூஷனுக்கு அது வந்ததுக்கு பிறகு தான் அதை ஆள் மனசுக்கு அனுப்பும். அவசரப்பட்டு நான் வந்து இதை முடிவெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு வேளை சப்கான்ஷியஸ் கிட்ட டெலிவரி பண்ணிச்சு அப்படின்னா அந்த தவறான ஒரு எண்ணமே உள்ளுக்குள்ளே நடக்க ஆரம்பிச்சிரும். இப்போது கேப்டன் அப்படிங்கிறவர் ரொம்ப தெளிவாக நாம் இந்த வழியில் தான் போக போகிறோம், இந்த வழியில் போனால் புயலில் இருந்து நம்மளால் தப்பிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லி கேப்டனுக்கு நல்லாவே தெரியும். அப்படி ஒரு வேளை கேப்டனுக்கே தெரியல அப்படின்னா தப்பான சஜஷன்ஸை வேலையாட்களுக்கு கொடுத்துட்டா வேலையாட்கள் அதை அலசி ஆராய்ஞ்சிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. கேப்டனே சொல்லிட்டார் இல்லையா, நாம் இந்த வழியில் தான் போகணும் அப்படின்னு சொல்லி புறப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அதற்கு பிறகு அங்கே இருந்த அந்த கப்பல் புறப்பட போய் ஒரு இடத்துல போயிட்டு ஜாம் ஆயிடுச்சு அப்படின்னா அதனுடைய முழு பொறுப்பும் யாருக்கு, வேலையாட்களுக்கா இல்லை கேப்டனுக்கா? கேப்டன் தானே வழி நடத்தக்கூடிய ஒரு சூப்பர்வைசர். அப்போது கேப்டனுக்கு தான் அந்த முழு பொறுப்புமே உண்டு. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்போ நான் பேசிகிட்ருக்கேன், நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க, உங்கள் வாழ்க்கையில் கரண்ட் சுச்சுவேஷனில் தப்பாக ஏதாவது நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை இந்த நிமிஷமே உங்கள் கேப்டனால் புரிஞ்சிக்கிட்டு அதை சரியாக பண்ண முடியும்.
இந்த ப்ரோக்ராமிங் சிஸ்டம் புரிஞ்சுதுங்களா? இதுக்கு முன்னாடி உங்கள் ஆள் மனசுக்கு நீங்கள் தப்பான சஜஷன்ஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதை இன்றைக்கே இந்த நிமிஷமே உங்களால் அழிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் புதுசாக, அதாவது கரெக்டான சஜஷன்ஸை உங்களுடைய ஆள் மனசுக்கு இனிமே அனுப்பக்கூட முடியும். நீங்கள் சரியான வழியில் சிந்திக்கவும் உணரவும் தொடங்கிட்டீங்க அப்படின்னா மன அமைதியும் உடல் ஆரோக்கியமும் கண்டிப்பாக உங்களுடைய வசம் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் மன அளவில் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதை உண்மை அப்படின்னு உணரும்போது உங்களுடைய ஆள் மனம் அதை ஏற்றுக்கொண்டது அப்படின்னு அர்த்தம். பாருங்க, இது நடக்கும், இது நிச்சயமா நடக்கும். இதுல நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும், அது உங்க ஆள் மனசுல பதிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஐயோ, இந்த இடத்துல சந்தேகமாவே இருக்கே, நம்ம இதை பண்ணலாமா பண்ண வேண்டாமா அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பா தோணும். அப்படி தோணும் போது சரி பண்ணுவோம், எதுக்கு ரெண்டு மாதிரி யோசிச்சுக்கிட்டு பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது தவறாக போய் முடிஞ்சிடும். உங்கள் மூளை அக்செப்ட் பண்ணணும். உங்களுடைய வெளிமனம் அப்படிங்கிறது எந்த நேரத்தில் அக்செப்ட் பண்ணுதோ அந்த உணர்வு மட்டுமே ஆள் மனசுக்கு போய் சேர்ந்துருச்சுன்னு அர்த்தம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய மனசுடைய ஃபார்முலாவே இதுதான். உங்களுடைய வெளிமனம் எந்த ஒரு சிந்தனையை அக்செப்ட் பண்ணுதோ அந்த சிந்தனையை ஆள் மனசுக்கு கொடுக்கும். ஆள் மனம் வெளி மனசுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆள் மனம் வெளி மனசுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க, சப்கான்ஷியஸ் மைண்டுடைய கண்ட்ரோலில் தான் கான்ஷியஸ் இருக்குது அப்படின்னு. வெளி மனசை கொண்டுட்டு நம்ம நமக்கு ஏத்தாப்புல சிந்தனைகளை மாற்ற முடியும். நம்ம எந்த சிந்தனையை ரிப்பீட்டடாக கொடுக்குறோமோ அந்த சிந்தனையே ஆள் மனசில் சேவ் ஆகுது. அதற்கு ஏத்தாப்புல ஆள் மனம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதற்கு ஏத்தாப்புல நம்ம வாழ்க்கைக்கு தேவையானவற்றை நம்ம ஆள் மனம் நம்ம கிட்ட அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய மூளையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரணுக்கள்லையும் பதிவுகள் நடக்குது. அதாவது நாம் ஒரு விஷயத்தை பார்க்குறோம், பேசுகிறோம், ஏற்கனவே இதெல்லாம் நடந்திருக்குல்ல அப்படின்னு ஞாபகப்படுத்துகிறோம். இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா உங்கள் மூளையில் ஒரு சுரபி ஒன்று சுரந்துட்டுருக்கும். அந்த சுரபியுடைய உயிரணுக்களில் ஒரு பிக்சரே சேவ் ஆகுது அப்படின்னு சொல்லி பல சைக்காட்ரிஸ்ட் பல பேர் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு இந்த சந்தேகமும் வந்துட்டு கிளியர் ஆகிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏற்கனவே இப்படி ஒரு பிரச்சனை நடந்தது, ஏற்கனவே நான் இப்படி ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்தது, 25 வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்தது, அந்த நிகழ்வு இன்றைக்கும் என் கண் முன்னாடி படமாக ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருப்போம். ஏன், நாமளே கூட சில நேரங்களில் யோசிச்சு பார்த்து கை காலெல்லாம் நடுக்குதுப்பா அப்படின்னு சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் எங்கேருந்து உருவாகுதுன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் கண்களால் பார்க்குறீங்க, உங்கள் வெளி மனம் சிந்திக்குது. அந்த சிந்திக்கும் நேரத்தில் ஒரு சுரபி ஒன்று சுரக்குது. அந்த சுரபியில் ஒவ்வொரு அணுக்கள்லையுமே ஒவ்வொரு பிக்சருமே ஸ்டோர் ஆகுது. இப்படி காட்சிகளாக ஸ்டோர் ஆன அந்த ஒவ்வொரு உயிரணுகளுமே வேற எங்கேயும் போகல, உங்களுடைய ஆள் மனசுக்கு போகுது. அதை ஆள் மனசு அக்செப்ட் பண்ணுது. அதற்கு பிறகு இங்கே இதுதான் நடக்குது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கைக்கு எது வேணுமோ அதை கொடுக்குது. நீங்கள் பயம் சார்ந்த விஷயங்களை அதிகமாக பார்க்குறீங்க. அதனால தான் சின்ன வயசில் ட்ராமாஸ் ட்ரபிள்ஸை குழந்தைங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கவே கூடாதுன்னு சொல்வாங்க. ஏன் அப்படின்னா சின்ன வயசில் குழந்தைங்களுக்கு சிந்திக்கிற திறன் அப்படிங்கிறது குறைவாக தான் இருக்கும். அந்த நேரத்தில் அலசி ஆராய்ஞ்சி இதை நம்ம எடுத்துக்கலாமா இதை எடுக்க வேண்டாமா அப்படின்னெல்லாம் குழந்தைங்களுக்கு சிந்திக்க தெரியாது. அப்போது எதை பார்த்தாலுமே அதுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது சின்ன குழந்தையில ஃபில்டர் பண்ணி பார்க்க முடியாத குழந்தைங்களோட மனசில் அப்படியே அந்த பிக்சர்ஸ் சேவ் ஆகுறதுனால அந்த பிக்சர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு வெளி மனம் ஆள் மனசுக்கிட்ட டெலிவரி பண்ணுது. டெலிவரி பண்ணிடுச்சு அப்படின்னா சின்ன வயசுலேயே அந்த குழந்தையோடைய மூளைக்குள்ள ஒரு பெரிய தாக்கம் ஏற்படுது. அந்த தாக்கம் தான் ஆள் மனசில் ஒரு மிகப்பெரிய நெகட்டிவான எனர்ஜியை கிரியேட் பண்ணுது. அந்த நெகட்டிவான சஜஷன்ஸை நம்மளுடைய ஆள் மனம் வாங்கிக்கிட்டு
காலத்திற்கோ 40 வயசானாலும் 50 வயசானாலும் நம்மளை பயமுறுத்திட்டே இருக்கும். இந்த இடத்துல தான் நாம் ஒரு விஷயத்தை மறந்துட்டோம், நம்மளுடைய நெகட்டிவான விஷயங்களை எல்லாத்தையும் பார்த்தது யாரு? நம்மளுடைய கான்ஷியஸ் மைண்டு தானே. அப்போது இதே கான்ஷியஸ் மைண்டை வச்சு சப்கான்ஷியஸில் ஏற்கனவே ஸ்டோர் ஆகி இருக்கக்கூடிய தவறான கருத்துக்களை அழிக்க முடியும் இல்லையா? அதை நாம் எல்லாருமே மறந்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் அதற்கான பக்குவ நிலை நம்மக்கிட்ட இல்லாமையே போயிடுது. ஸோ அதனால் அந்த பக்குவ நிலையை நீங்கள் உருவாக்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள உங்களுடைய ஆள் மனசில் ஸ்டோர் ஆகி இருக்கக்கூடிய அந்த தவறான கருத்துக்களை அழிய வைக்க முடியும். சின்ன வயசில் நடந்த ட்ராமா ஸ்ட்ரபிள்ஸ் கூட இதில் இன்க்ளூடிங் அழிஞ்சு போகும். கான்ஷியஸ் சப்கான்ஷியஸ் இவங்க ரெண்டு பேருடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் இந்த கான்ஷியஸ் சப்கான்ஷியஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன, இவங்களை எப்படியெல்லாம் பரிசோதனை செஞ்சு நம்ம வாழ்க்கைக்கு இவங்க ரெண்டு பேரும் ஒத்துழைக்கிற மாதிரி நாம் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிற முழு விளக்கத்தையும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க. அல்லது பர்சனலாக எங்கிட்ட லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும், அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டமான கிளாஸஸ், லவ் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போல் ஏதாவது உங்களுக்கு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்டுருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் நிறைய பேருக்கு மென்டல் ஹெல்த் ஹீலிங் கொடுத்துட்ருக்கேன். ஒருவேளை உங்களுக்கும் கவுன்சிலிங் தேவை அல்லது மென்டல் ஹெல்த் ஹீலிங் தேவை அப்படின்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.